ஒரு நாள் கைலாயத்தில் பார்வதியும் சிவனும் நந்தன கானகம் என்னும் நந்தவனத்திற்கு சென்றனர். அது ஒரு அழகிய இடம். அங்கு மிகவும் உயர்ந்த ஒரு மரத்தை கண்ட அம்மை ஐயனிடம் அது பற்றி கேட்க, பரமன் அது கற்பக விருட்சம் என்றும் வேண்டுவார் வேண்டியதை அளிக்க வல்லது என்றும் கூறினார். பார்வதி அதை சோதிக்க விரும்பி ஒரு அழகிய பெண்மணி வேண்டும் என்று நினைக்க, அவ்வாறே ஒரு அழகி தோன்றி தன்னை தோற்றுவித்தது யார் என்று கேட்கிறாள். பார்வதியும் அவளிடம் தான் சோதனைக்காகவே அவளை உண்டாக்கியதாக கூறி அவளுக்கு அசோக சுந்தரி என்ற பெயரிட்டாள். மேலும் சந்திரவம்சத்தில் தோன்றி நகுஷன் என்பவன் அவள் கணவனாவான் என்றும் கூறினாள். இது இப்படி இருக்க விப்ரசித்தி என்னும் அசுரனின் மகன் ஹுண்டா அன்றாடம் நந்தனகானகம் சென்று வந்த அவன் அங்கு அசோக சுந்தரியை கண்டு அவள் மீது மோகம் கொண்டு அவளிடம் தன்னை மணந்து கொள்ளுமாறு கேட்க, அவளோ மன்னன் நகுஷன்தான் தன் கணவன் ஆவான் என்றும் அவனைத் தவிர வேறு யாரையும் மணக்க மாட்டேன் என்றும் இதை பார்வதி தனக்கு கூறியதாகவும் கூறிவிட்டாள். அங்கிருந்து சென்ற ஹுண்டா அரக்கருக்குள்ள மாயசக்தியால் ஒரு பெண் போல் உருவெடுத்து அசோக சுந்தரியின் முன் தோன்றி கதறி அழ அவள் அழுகைக்கு காரணம் கேட்க, அசோக சுந்தரியிடம் தன் கணவன் ஹுண்டாவால் கொல்லப்பட்டான் என்றும் ஹுண்டாவை அழிக்கத்தான் தவம் செய்யப் போவதாகவும் அசோக சுந்தரியையும் தன்னுடன் ஆசிரமத்திற்கு வருமாறு அழைத்தாள். அவளும் அவள் மீது இரக்கம் கொண்டு செல்ல அவள் அரக்கனாக உருமாறி அவளை அடைய முயன்றான். அவனை அசோக சுந்தரி எதிர்த்து கோபம் கொண்டு தான் தவம் செய்து நகுஷனே அவனை கொல்லுமாறு செய்வதாக சூளுரைத்தாள். இதற்கிடையே மன்னன் ஆயுவும் ராணி இந்துமதியும் குழந்தை வரம் வேண்டி தவம் இயற்றினர். அவர்கள் தவத்தை மெச்சிய தத்தாத்ரேயர் அவர்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த தர்ம நெறி தவறாத ஒரு மகன் பிறப்பான் என்று வரமளித்தார். இதனை அறிந்த ஹுண்டா குழந்தையை கடத்தி கொண்டு வந்து தன் சமையல்காரனிடம் கொடுத்து அதனை கொன்றுவிடுமாறு கூறினார். ஆனால் அந்த சமையல்காரன் அந்த குழந்தை மீது கருணை கொண்டு அதை வசிஷ்டரின் ஆசிரமத்தில் கொண்டு விட்டுவிட்டான். குழந்தையை கண்ட வசிஷ்டர் அதனை வளர்க்கலானார். முனிவர் குழந்தைக்கு நகுஷன் என்று பெயரிட்டு சகல கலைகளையும் கற்பித்தார். ஹூஷா என்றால் அச்சம், நகுஷா என்றால் அச்சமின்மை என்று பொருள். அவன் தக்க வயது வந்தவுடன் முனிவர் அவன் பிறப்பை பற்றி கூறி ஹுண்டாவை கொல்லவும் அசோக சுந்தரியை மணக்கவும் அவன் பிறந்திருக்கிறான் என்று கூறினார். ஹுண்டாவுடன் போர் செய்ய நகுஷன் செல்ல தேவர்கள் அவனுக்கு சகல ஆயுதங்களையும் அளித்து உதவியாக இருந்தனர். கடுமையான போருக்கு பின் நகுஷன் ஹுண்டா என்ற அந்த அரக்கனை கொன்று அசோக சுந்தரியை மணந்தான். ஹுண்டா யுத்தத்தில் மரணமடைந்தாலும் அவன் மகன் அந்த யுத்தத்தை தொடர்ந்தான். அவனும் தந்தையைப் போல மகாபலசாலிதான். அது மட்டுமல்ல, தனக்கு இன்னும் அதிக சக்தி வேண்டும் என்பதற்காக கடுமையான தவத்தில் அமர்ந்து தன்னை எவரும் அழிக்க முடியாத சக்தியை சிவபெருமானிடம் இருந்து பெற்றான். அவனை அழிக்க வேண்டுமானால் சிவபெருமானின் மனைவியான பார்வதியாலேயே முடியும் எனவும், அதுவும் அவன் சிவனின் காலடியில் பூஜை செய்யும் போது மட்டுமே நடக்க முடியும் என்றவாறு வரம் பெற்றான். சிவனின் காலடியில் பூஜை செய்யும் போது யார் எதற்காக அவனுடன் போய் சண்டை போட முடியும்? அதை கேட்ட தேவர்கள் பயந்து போய் நாரதரை அணுகினார்கள். ஆகவே அவனை எப்படி தோற்கடிப்பது என்று எண்ணிய நாரதர் ஒரு தந்திரம் செய்தார். விஷ்ணுவை ஒரு பெண் உருவில் சென்று ஹுண்டாவின் மகனை மயக்கச் செய்தார். பெண் உருவில் இருந்த விஷ்ணுவை அவன் மணக்க விரும்பினான். விஷ்ணுவோ அவனிடம் ஒரு குறிப்பிட்ட மலரின் பெயரை கூறி அதை எடுத்து வந்து சிவபெருமானின் காலடியில் போட்ட பின் அதை எடுத்து வந்து தனக்கு மாலை போட்டால்தான் அவனை மணக்க முடியும் எனக் கூறினார். அவனும் அவர் கூறிய மலரை தேடி இடமிடமாக அலைந்தான். மலரோ கிடைக்கவில்லை. அப்பொழுது அவன் சுக்கராச்சாரியாரை சந்தித்தான். அவரும், அது மலரல்ல, பார்க்கடலில் இருந்து வெளிவந்த விஷ்ணுவின் பரம பக்தையான ஒரு தேவதை என்று கூறினார். அவள் சிரித்தால் அவள் வாயிலிருந்து விழும் வெள்ளை மலர்களே அவை எனவும், அழுதால் சிவப்பு மலர்கள் விழும் என்றும் கூறினார். ஆனால் விஷ்ணு கேட்டது வெள்ளை மலர்கள். என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அவர் சென்றதும் நாரதர் அங்கு வந்தார்.
அந்த தேவதையை எப்படி பார்ப்பது என அவன் அவரிடம் கேட்க, அவரும் அவள் இமயமலையின் வாயில் இருப்பதாகவும் அங்கு செல்வது கடினம் என்றும் கூறினார். அவள் சிரிக்கும் பொழுது விழும் மலர்கள் கங்கை நதியில் மிதந்து வரும் என்றும், சிவப்பு மலர்கள் சில மணி நேரத்தில் வெள்ளையாக மாறிவிடுவோம் என்றும் அவர் கூறினார். அதை நம்பியவன் கங்கை கரைக்குச் சென்று அமர்ந்தான். அதற்குள் நாரதர் அந்த தேவதையிடம் சென்று, விஷ்ணுவை ஒரு அசுரன் பெண் உருவில் மாற்றிவிட்டான் என்று ஒரு பொய்யை கூறினார். அதை கேட்ட அந்த தேவதை அழுது புலம்ப அவள் வாயிலிருந்து சிவப்பு மலர்கள் விழுந்தன. அதை எடுத்துக்கொண்டு சிவபெருமானின் இருப்பிடத்திற்கு போனான். சிவனுக்கு வெள்ளை மலர்களை தவிர வேறு நிற பூக்களை கொண்டு பூஜிப்பதை பார்வதி விரும்பவில்லை. ஆகவே அவள் அந்த அசுரன் சிவப்பு மலர்களை கொண்டு வருவது பிடிக்காமல் வெள்ளைப்பூக்களை கொண்டு சிவனுக்கு பூஜை செய்ய துவங்கினாள். அசுரன் வந்தான். இன்னொரு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு சிவப்பு பூக்களை சிவன் பாதத்தில் போட்டு பூஜிக்க ஆரம்பித்தான். பார்வதியோ சிவப்பு மலர்களால் அவரை பூஜிக்க வேண்டாம் என்றாள். அவனோ இன்னும் சில மணி நேரத்தில் சிவப்பு பூக்கள் வெள்ளையாகிவிடும் என்றான். ஆனால் பார்வதி தேவி அதை ஏற்கவில்லை. வாக்குவாதம் தொடர்ந்தது, சண்டையில் முடிந்தது. கோபமடைந்த பார்வதியின் ஆயுதத்தினால் அவன் அங்கேயே கொல்லப்பட்டான். தேவர்கள் நாரத முனிவருக்கு நன்றி கூறினார்கள். To watch more videos, please press the subscribe button and the bell icon.